இது கடவுளின் சிறப்பை விளக்கும் குட்டி ஸ்டோரிங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேளுங்க. ராஜம் மேட்ரிமோனி, உங்களுக்கு சூட்டபிளான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண நம்ம வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஹாப்பியான லைஃப ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராகவன் ஒரு பட்டதாரிங்க. பள்ளியிலும் கல்லூரியிலும் சிறப்பான மதிப்பெண் பெற்ற அறிவாளியும் கூட. ஒரு நாள் தன் சொந்த ஊருக்கு செல்லும் போது அவன் பயணம் செய்த பேருந்து பழுதாகி கிராமத்துக்கு நடுவில் நின்று போயிடுதுங்க. இரவு நேரமாகிவிட்டதால் மாற்று பேருந்து மறுநாள் காலையில தான் வரும்னும், அதுவரை பேருந்திலேயே ஓய்வெடுத்து கொள்ள வேண்டும் என்று பயணிகளுடன் நடத்துனர் கூறுறாருங்க. ராகவனுக்கு அதிகமா பசி எடுத்ததுனால அவருக்கு தூக்கமே வரலங்க. அதனால உணவு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்தை நோக்கி நடந்து போறாருங்க ராகவன். அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு விவசாயி ராகவனை வழி மறைக்கிறாருங்க. ராகவன்கிட்ட என்ன விவரம் அப்படிங்கறத கேட்டுட்டு உடனே ராகவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அன்போட உணவளிக்கிறாருங்க அந்த விவசாயி. அப்படியே அந்த உணவை அந்த விவசாயி ராகவன் கிட்ட கொடுத்துட்டு ராகவன் கிட்ட ஒன்னு சொல்றாருங்க. சார், உணவு அருந்துவதற்கு முன் இறைவனுக்கு நன்றி சொல்வது எங்கள் வழக்கம். நீங்களும் நன்றி கூறிவிட்டு சாப்பிட தொடங்குங்கள் அப்படின்னு அந்த விவசாயி சொல்றாருங்க. ஆனால் முற்போக்கு சிந்தனை கொண்ட ராகவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறுத்ததுடன், நிலத்தில் பாடுபட்டது நீ, நெல் விளைவித்தது நீ, என்னை உணவருந்து அழைத்தது நீ, அப்படியானால் நான் உனக்கு தான் நன்றி கூற வேண்டும், இறைவனுக்கு நன்றி தேவையில்லை அப்படின்னு சொல்றாருங்க. விவசாயி வியப்புடன் ராகவனை பார்த்து கொண்டே, நெல் விளைவித்த நிலம் இறைவன் படைத்தது, நெல் வளர மழை பெய்ய செய்தது இறைவன் தான், மலர்ந்து காய்ந்து கனிந்து முற்றி தானியமானது அவன் செயலே, நான் ஒரு கருவியாக மட்டுமே செயல்பட்டுள்ளேன், நீங்கள் அருந்தும் குடிநீர் இறைவன் தந்தது, அத்தகைய இறைவனுக்கு நன்றி கூற மறுத்தால் உங்களுக்கு மனிதநேயமே இல்லை என பொருள், இதை நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் படித்து என்ன பயன் அப்படின்னு அந்த விவசாயி ராகவனை பார்த்து கேட்கிறாருங்க. இதை கேட்டு தலை குனிந்த ராகவனின் கைகள் தாமாகவே குவிந்து இறைவனுக்கு நன்றி கூறியது. நாம் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் அனைவரையும் மதித்து வாழ வேண்டும். இதை தாங்க வள்ளுவர் அழகாக, கற்றதனால் ஆய பயனன் கொள் வாழறிவான் நற்றார் தொழார் எனின் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, தம்மை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிட்டால் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் பயன் ஒண்ணுமே இல்லை. இதுதாங்க இதோடைய அர்த்தம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிச்சுன்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.